பல்வேறு மாநிலங்களில் உள்ள பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் அலுவலகங்கள் மற்றும் அதன் நிர்வாகிகளின் வீடுகளில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இன்று மீண்டும் அதிரடி சோதனை நடத்தி 250க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். ஐஎஸ் போன்ற பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பு இருப்பதாக கூறி தமிழ்நாடு, கேரளா உட்பட நாடு முழுவதும் 15 மாநிலங்களில் 106 இடங்களில் உள்ள பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்கள் மற்றும் நிர்வாகிகள் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சோதனையை கண்டித்து கேரளாவில் முழு அடைப்பு நடத்திய அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இதேபோன்று தமிழகத்தில் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பு நிர்வாகிகளின் வீடுகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதுடன் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதனால் ஒருவித பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், அசாம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் உள்ள 25 இடங்களில் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்கள் மற்றும் இந்து அமைப்புடன் தொடர்புடையவர்களுக்கு சொந்தமான இடங்களில் மாநில போலீசாருடன் இணைந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இன்று மீண்டும் அதிரடி சோதனை நடத்தி 250க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். மேலும் லேப்டாப்புகள், செல்போன்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன.